Pa 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 செய்யறதையும் செய்து புட்டு இப்படி பேசுறியம்மா? வேற எப்படி பேசுவாங்க? ஏ வள்ளி, வள்ளி, நான் ஆட்டோ எடுத்துக்கிட்டு சவாரி போகணும், சாப்பிட்டு கிளம்பலான்னு பார்த்தா குப்பை கொட்டுறோன்னு வந்து இங்க நின்று கதை பேசிக்கிட்டு இருக்க. நான் கதை பேசலைங்க, நீங்க சாப்பிட காத்துக்கிட்டு இருக்கீங்களேன்னு வேக வேகமா வந்து குப்பையை தூக்கி போட்டேன். அந்த நேரம் பார்த்து இவர் குறுக வந்துட்டு என் மேல ஏமா குப்பைய கொட்டினான்னு வம்புக்கு வர்றாருங்க. ஏம்பா குப்பைய தூக்கி வீசாம என்ன செய்வாங்க? தட்டி விட்டு சட்டுன்னு போப்பா. தட்டி விட்டுட்டு போப்பான்னு சர்வ சாதாரணமா சொல்லிட்டீங்க. குப்பைய இப்படி தூக்கி வீச வேணான்னு இந்த அம்மாவுக்கு எடுத்து சொல்லுங்க சார். அட என்னப்பா, வீட்டு குப்பைய தேவையில்லாத பொருளை தூக்கி போடாம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்க முடியும்? ஏன் முடியாது? கண்டிப்பா முடியும். ரெண்டு நாள் வீட்டுக்குள்ள குப்பை இருந்தா மூணாவது நாள் வீட்டுல இருக்க எல்லாரும் எல்லாமே சுத்தமா இருக்க வேணாமா? ஐயா, அதுக்காக தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு தெரு தெருவா போக சொல்றீங்களா? எங்கேயும் போகவும் வேணாம், யாரு மேலயும் குப்பைய வீசவும் வேணாம். அப்புறம் குப்பைய வீட்டுக்குள்ள வச்சு பூஜையா போட சொல்ற? பூஜை போடவும் வேணாம், மந்திரம் போடவும் வேணாம், அதுக்கு நிறைய வழி இருக்கு சொல்றேன். ஐயா நீங்க என்ன வேலை செய்றீங்க? ஆட்டோ ஆனந்த்னு சொன்னா இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஓஹோ, ஆனந்த் சார் ஆட்டோ ஓட்டுறீங்க, பார்த்தாலே தெரியுதே. உங்க பேரு? என் பேரு மாணிக்கம். அம்மா நீங்க என்ன செய்றீங்க? இவ்வளவு கேக்குறீங்க? இவ வீட்டில் சும்மா தான் இருக்கிறா. அதாவது வள்ளியம்மா தூங்கி எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் ஒன்றுமே செய்யாமல் சும்மாவாக இருப்பாங்க. அவர் சும்மா சொல்கிறாரு. காலங்காத்தால் எழுந்து வாசை கூட்டி கோலம் போட்டு அப்புறம் டீ போட்டு காலையில் மதியானம் ராத்திரி சமைச்சு போட்டு துணி துவைச்சு காய போட்டு அதை எடுத்து மடித்து இஸ்திரி போட்டு வீட்டை பெருக்கி அதை வாரி போட்டு அதை கொண்டு வந்து தெருவில் அவசர அவசரமாக வீசி போட்டு போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட ஓய்வில்லாமல் வேலை செய்கிறீங்க. இப்படி குடும்பத்துக்காக ஒவ்வொரு நாளுமே நீங்கள் ரெண்டு பேருமே கஷ்டப்படுறீங்க. இப்படி தாங்க நம்ம நாட்டில் பல குடும்பங்களில் பெண்கள் வீட்டுக்குள்ளே கஷ்டப்படுறாங்க, ஆண்கள் வெளியில் போய் வேலை செய்து கஷ்டப்படுறாங்க. இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தில் நம்ம தேவைக்காக நிறைய பொருட்களை வாங்குறோம் இல்லையா? சரியா சொன்னீங்க. நான் சம்பாதிக்கிறதுல முக்காவாசி நீங்க சொன்ன மாதிரி பொருளுங்க வாங்குறதுக்கே சரியா போயிடுது. இன்னைக்கு இப்படி பொருட்கள் வாங்குற இந்த நுகர்வு கலாச்சாரம் அதிகமாயிடுச்சு, அதனால குப்பையும் அதிகமாயிடுச்சு. பொருள் வாங்குறதுக்கும் குப்பைக்கும் என்னங்க சம்பந்தம்? ஞான சம்பந்தம். என்னது ஞான சம்பந்தமா? ஆமாம், ஞானம்னா அறிவு. இது அறிவுபூர்வமாக சம்பந்தப்படுத்தி பார்த்தா புரியும்னு சொல்கிறேன். எப்படி? நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு பொருளும் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது தானான்னு சிந்திச்சு பார்த்து வாங்கணும். அப்படி வாங்குகிற பொருளை முழுமையாக பயன்படுத்துகிறோமான்னு பார்க்கணும். ஒரு பொருளை அதன் தேவை முடிஞ்சதும் தூக்கி வீசாமல் அதை வேறு விதமாக எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கணும். இப்போ தான் புரியுது. காரு, ஆட்டோ, அதோட பேட்டரியெலாம் இருக்கு, அதோட தேவை முடிஞ்சதும் தூக்கி போடாமல் அதுக்குள்ளே மண்ணை கொட்டி தொட்டி போல் ஆக்கி அதில் செடி வளர்க்குறாரு என் நண்பர் நல்ல தம்பி. அடரே, அதே தான். அது மாதிரி பொருள்களை வீணா போச்சுன்னு தூக்கி போடாமல் மறுபடி வேற வேற விதமாக பயன்படுத்தினா குப்பையும் குறையும், நன்மையும் விளையும். இன்றைக்கி நம்ம சென்னை மாநகரத்தில் மட்டும் ஒரு நாளைக்கு 5400 மெட்ரிக் டன் குப்பை சேருது. இது நான் சொல்லலை, நம்ம கார்ப்பரேஷன் சொல்கிற தகவல்.
அதில் 32% இயற்கை பொருள்களான காய்கறி, பழத்தோல், இலை, தழையினால் வர்ற குப்பை. இவ்வளவையும் வீணாக்கி பூமியை பாழாக்குனா சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும். நாளைய தலைமுறையான நம்ம குழந்தைகளுக்கு நிற்கக்கூட இடம் இருக்காது, மூச்சு விடக்கூட நல்ல காற்று கிடைக்காது, குடிக்க நல்ல தண்ணி கிடைக்காது. அதெல்லாம் சரி, அதுக்கு நானும் என் வீட்டுக்காரரும் என்ன செய்ய முடியும்? சரியா கேட்டீங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் நான் என்ன செய்ய முடியும்னு அறிவுபூர்வமாக யோசிச்சாலே போதும். அறிவுபூர்வமாவா? எப்படி? இப்போ எதெல்லாம் வேஸ்ட்டுன்னு, அதாவது எதெல்லாம் தேவை இல்லாததுன்னு தூக்கி குப்பையில் போடுவீங்க? சமைக்கும் போது வர்ற காய்கறி தோல், பழத்தோல், கீரை தண்டுங்க, குச்சிங்க, பால் பாக்கெட்டு, எண்ணெய் பாக்கெட்டு, பொட்டலம் கட்டின பேப்பரு, கயிறு, வீடு பெருக்கி எடுக்கிற குப்பை, மீந்து போன சோறு, இதெல்லாம் தான். இதில் உள்ள இயற்கை பொருளான காய்கறி, பழத்தோலுங்க, கீரை, குச்சிங்க, பழைய சோறு, இதையெல்லாம் ஒரு பக்கெட்டில் இல்லை ஒரு தொட்டியில் கொட்டி, அது மேலே கொஞ்சம் சாம்பல் அல்லது மணல் கொட்டி மூடி வச்சு தொடர்ந்து 40-50 வச்சுருந்தா போதும். சரியான இயற்கை உரமாக மாறிடும். அதை வீட்டு தோட்டத்துக்கு பயன்படுத்திக்கலாம். வடிகட்டின டீ தூள், முட்டை ஓடு, இதை கூட உரமாக பயன்படுத்தினா குப்பை குறையுமா குறையாதா? பெரும்பாலும் குப்பை குறைஞ்சிடுமே. இந்த பால் கவரு, எண்ணெய் கவரு, பிளாஸ்டிக் பாட்டில், இதையெல்லாம் அதை தூக்கி போட்டு எரிச்சிட்டா போச்சு. போச்சு அம்மா, வள்ளியம்மா நம்ம உயிரே போயிடும். ஐயோ, பிளாஸ்டிக்கு, ரப்பர், டயர், இதையெல்லாம் எங்கேயும் யாரும் எப்பவும் எரிக்கவே கூடாது. ஏன்னா அதில் உற்பத்தி ஆகிற டயாக்சின்கிற புகை நம்ம நுரையீரலை பாதிக்கும், புற்றுநோயை உண்டாக்கும், உயிரையே எடுத்துடும். அப்போ அதை என்ன செய்கிறது? அதை மறுசுழற்சி முறையில் பயன்படுத்துகிற எத்தனையோ தொழிற்சாலைகள் இருக்குது. அதுக்காக அதை விலைக்கு வாங்குறவங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட எடை போட்டு காசாக்கிக்கலாம். அடடா, இயற்கை பொருளை உரமாக்கலாம், செயற்கை பொருளை விலையாக்கலாம். அதெல்லாம் சரி. இவ புடவை வாங்கி கட்டி கிழிஞ்ச புடவைங்கள்லாம் நிறைய வச்சிருக்கிறா, அதை என்ன செய்யறது? அதுக்கும் வழி இருக்கு. அந்த மாதிரி பழைய துணிகளை மறுபடி பயன்படுத்துகிற மாதிரி பையி, பர்ஸு, மிதியடி, பாய், இது மாதிரி பல பொருட்களை உருவாக்கி நீங்களே பயன்படுத்தலாம், விற்பனையும் செய்யலாம். இப்போ வீட்டில் வாங்குற செய்தித்தாள் இருக்குல்ல, அதான் பேப்பரு, அதையெல்லாம் சேமித்து கவர் செய்து விற்கலாம். அட, இதில் வருமானமும் வருமா? ஆமாம், மறுபயன்பாடு எப்படின்னு இப்போ புரியுதா? நம்ம தேவையை குறைச்சா தேவையற்றதுன்னு சொல்கிற குப்பையும் குறையும். குப்பை குறைஞ்சா நம்ம சுற்றுச்சூழல் நல்லா இருக்கும், நாம் நலமாக இருப்போம். மறுசுழற்சி முறையால் வருமானமும் வருமா? ஆமாம். அப்போ நாம் வளமாவும் இருக்கலாம். வளமும் நலமும் வர்ற குப்பைய இப்படி ஆளு மேல வீசலாமா? ஐயா, நீங்க யாரு எவருன்னே தெரியாது. உங்க மேல குப்பை பட்டதாலதான் இவ்வளோ நல்ல விஷயங்களை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால இனிமே குப்பைய தூக்கி வீசவும் மாட்டோம், தேவையில்லாத பொருள்னு எதையும் பேசவும் மாட்டோம். அப்படி செய்தா எல்லாருக்கும் நலம் சேரும், வளம் கூடும்.